அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்ற இந்த பாடத்தில் நேற்றைய தினம் இஃப்தால என்கிற, அதாவது நடுவில் இல்லத்து உள்ள சொல்லை இஃப்தாலான்னு மாற்றி அந்த இஃப்தாலவுக்கு வந்து படற்கை எவள் வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். முன்னிலை எவளை பார்த்துட்டு இருக்கோம். முன்னிலை எவள் எப்படி இருக்கணும் என்று சொன்னால், நேற்றைய படத்தை தொடர்ச்சி முன்னிலை எவள் வந்து எப்போதுமே வருங்கால வினைகளை இருந்து தான் எடுக்கணும். எகத்தமிழும் தகுத்தமிழும் ஆக்கி தேய தூக்கிட்டு ஹேக்கு சுக்குன்னு இருக்கிறதுனால ஒரு அழிவு சேர்க்கணும். அழிவு கசர் வைக்கணும். ஏன்னு கேட்டால் கடைசிக்கு முன்னாடி கசர் இருக்குது எகத்தமிழ்னு. அப்போ இருத்தமிழ் இன் தசரவில் இருந்து இன் தசிறு தம் தசிறு இன் தசிறு, இதுதான் பொதுவாக அமுறை எடுக்கிற சட்டம். அதுதான் இங்கேயும், இங்கே அதே தான் சட்டம். அந்த சட்டத்தில் என்ன வரும்னு கேட்டால், அமுருன்னு சொன்னாலே கடைசி சுக்குங்கிற ஒரு பஞ்சாயத்து வருதுல, அதனால இரண்டு சுக்குங்கிற இடங்கள் சில இடத்துல வந்துடும். அப்படி வர்ற இடத்துல மட்டும் நீங்கள் என்ன செய்யணும், அழிவை எடுத்துகிட்டு மீது உள்ளதையெல்லாம் சும்மா சாதாரணமாக வருங்காலத்தை சொன்னீங்கல்ல அந்த மாதிரி சொல்லிட்டு போயிட வேண்டியதான். எப்படி இப்போ தகுத்தாவு வருங்காலத்தில் தான் எடுக்கணுதுதான் போட்டிருக்கிறேன். வருங்கால வினைகள் இருந்து தான் ஏவல் எடுக்கணும். அப்போ வருங்காலத்தை தகுத்தாவுன்னு போட்டோம். அப்போ தகுத்தார் உள்ள தேய் எடுத்துடணும். தேய் எடுத்துட்டு கசர் வச்சு அழிவு வைக்குவோம். இசுத்தார் ரேக்கி சுக்குன் செய்யணும்ல கடைசிக்கு இசுத்தார், இப்படி தான் அமுர் வருது. இசுத்தார்னு வந்து நம்ம என்ன பார்க்குறோம், இதில் வந்து ரெண்டு சுக்குன் வருது இசுத்தார்ந்து. அப்போ அழிவு எடுத்துருங்க. இஸ்தர் இசுத்தர்னு அங்கே என்ன செஞ்சேன், அழிவு போயிடும். அதுக்கப்புறம் தக்தா ராணி இருமை, இந்த இருமையில் வந்து என்ன செய்யணும், தே எடுக்கணும் அழிவு சேர்க்கணும். அப்போ இருமையில் வந்து தகத்தா ராணின்னு இருக்குதா, அதில் முன்னிலை அவள் எடுக்கிறதா தேய் எடுத்துடணும். எடுத்துட்டு கடைசியில் ஒரு நூனை நீக்கணும் சுக்குனுக்கு பதிலாக. என்னவாயிரே இசுத்தாரா, இந்த இசுத்தாரா கீழே போட்டிருக்கு. இந்த இடத்துல ரெண்டு சுக்குன் பஞ்சாயத்து வருதா, வரலை. அப்போ இசுத்தர் இங்கே அழிவு போயிடும், இசுத்தாரா போவாது. ஏன் போவாது, ரெண்டு சுக்குன் வரலை. அப்புறம் வந்து தக்தா ஊனை, அதுலேருந்து முன்னில் எடுக்கிறோம். அப்போ இஃப்தாவு நூனை எடுக்கணும், அழிவு சேர்க்கணும், இஃப்தாவுன்னு வரும். அந்த இஃப்தாவு என்று சொல்கிறது வந்து கரெக்டாகவே இருக்குது, இஃப்தாவுன்னு சொல்லிட வேண்டியது. அப்போ இஃத்தர் இஃத்தாரா இஃத்தாரு, அந்த ஒரு இடத்தில் என்ன வருது, அழிவு போய்விடுகிறது. மற்றபடி எங்கேயுமே போகலை, அழிவு இருக்கிறது. ஒரு இல்லத்தில் ஏன் மாறி இருக்குது, ஏன்னா அழிவாக மாறி இருக்குது, அந்த இல்லத்தில் இருக்கிறது. அதுக்கப்புறம் வந்து தகத்தா ரீனன்னு இருக்கிறோம். தக்தா ரீன உள்ள ஏவல் எடுக்கிறான்னா இஹுத்தா ரீனு வரும். தேயத்தை அழிவு வைக்கணும், நூல் எடுத்துடணும். அப்போ இஹுத்தா ரீ இஹுத்தா ரீங்கிறது ஒன்றும் செய்ய தேவையில்லை, ஏன் ரெண்டு சுக்கும் வரலை, இஹ்தா ரீன்னு சொல்லிடலாம். அதுக்கப்புறம் தக்தா ராணி, மேலே உள்ள அசல் தக்தா ராணி எடுத்து காட்டுறது இஹ்தாரா, அதில் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் தகுத்தார்ன, தகுத்தார்ன என்பதில் என்ன வருதுன்னு கேட்டால், தேயை தூக்கிடுறோம். தேயை தூக்கிட்டீங்கன்னா என்ன செய்யுது, இஹ்தார்னு வரும். இஹ்தார்னு வந்து சொல்லக்கூடாது, இஹ்தார்ன எப்படி சொல்லணும், தகுத்தார்ன அதனுடைய அசல்படி இருக்கிறாருனா இஹ்தார். அது ஒன்று தான் போவாதுல்ல, அந்த இருமையில் உள்ள நூன் போகும், ஆண்பால் பன்மையில் உள்ள நூனும் போகும், பெண்பால் பன்மையில் உள்ள நூன் வந்து எந்த நேரத்துலையும் போகாது. அமுரில் போகாது, லம் வந்தால் போகாது, லன் வந்தால் போகாது, எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடிய ஒரு நூன் அது. அதனால தகுத்தார்ன என்பதனுடைய அசல் வந்து இஹ்தார்ன, அந்த நூன் வச்சு சொல்லணும். இஹ்தார்ன இஹ்தார்ன என்று சொன்னால் அங்கே ரெண்டு சுக்குன் வர்றதுனால கீழே சொன்னபடி இஹ்தார்ன. அப்போ மொத்தமாக சொல்வதாக இருந்தால் எப்படி, இஹ்தர் இஹ்தாரா தரான்ற கூடாது, இஹ்தர் இஹ்தாரா இஹ்தாரு இஹ்தாரி இஹ்தாரா இஹ்தர்ன. அப்போ வந்து இங்கே ரெண்டு இடத்துல வந்து அழிவு போய்விடுகிறது, நாலு இடத்துல அழிவு இருக்கிறது. படற்கையில் மூணுக்கு மூணு முன்னிலை ஏவல் வினையில் வந்து எப்படி வருதுன்னு கேட்டால், இஹ்தர் அந்த ஒரு மைல அழிவு போயிடுது, இஹ்தாரில் இஹ்தாரா இஹ்தாரூட போக தேவையில்லை. இஹ்தாரி இஹ்தாரா போக தேவையில்லை, இஹ்தார்னு போக வேண்டி வந்துடுது. அப்போ இந்த இல்லத்துறை எழுத்துக்கு வந்து அம்ரு ஹாய் அம்ரு ஹாலிர் எடுக்கும் பொழுது
சித்த அளவுக்கு எடுக்கும் பொழுது என்ன சட்டம் வரும்னு கேட்டால், சாதாரண அமுருகாயக்கூடிய சட்டம் தான் இருக்கும். வருங்காலத்தில் லாபம் சேர்த்துடணும், லாபம் சேர்த்து கடைசியில் சுகம் செய்யணும், நூல் எடுத்துமோ போக்கணும். இது பொது சட்டம். அந்த பொது சட்டப்படி நீ செஞ்சுட்டு வரும் பொழுது எங்கே ரெண்டு சுக்கும் பிரச்சனை வருது அங்கே மட்டும் மாற்றம் பண்ணுங்க ரெண்டே இடத்துல, மீதி எல்லாம் சமைச்சோம் உள்ள போய் சொல்லிட்டு போங்க. அப்போ இசுத்தர் இசுத்தாரா இசுத்தாரு இசுத்தாரி இசுத்தாரா இசுத்தர்ன, இங்கே இசுத்தர்ன அங்கே இசுத்தர். ஃபஸ்ட்டு லாஸ்ட் என்னவா இருக்கு அழிப்பு காணும், மற்ற நாள் நடுவில் ஒரு நாள்லேயே அழிப்பு இருக்குது. இசுத்தர் இசுத்தாரா அழிப்பு இருக்குது, இசுத்தாரு அழிப்பு இருக்கிறது, இசுத்தாரி அழிப்பு இருக்கிறது, இசுத்தாரா அழிப்பு இருக்கிறது, இசுத்தர்னே அழிவு இல்லை. அப்போ இங்கே என்ன சட்டம் வருது, பழைய முன்னிலையாவில் இரண்டு சுக்குங்கிற சட்டம் தான் வருது. இரண்டு சுக்கும் சட்டம் வந்து இரு இடங்களில் வருகிறது. அந்த இடத்துல நம்ம வந்து சின்ன அழிப்பை எடுத்து விட்டுருணும். மீது ஒரு இடத்துலலாம் அந்த வருங்காலத்திலேருந்து லாம சேர்த்து ஒருமையாக இருந்தால் ஜசம் செய்யணும், இருமை பண்ணு மூணை போக்கணும், அந்த சட்டம் செஞ்சுக்கிற வேண்டியதான். இது வந்து அமுறு செஞ்சிட்டோம். அப்போ இல்லத்துடைய புது சட்டமெல்லாம் இருக்கும், சட்டப்படி உள்ளதாக இல்லாமல். அதுக்கப்புறம் இப்போ வந்து நகி நகிடம் வருங்கால வினையை வைத்து கொண்டு அதில் லாபம் சேர்க்கணும், கடைசி சுக்கும் வைக்கணும். இப்போ என் சுரு இருக்குது, லா என் சுருன்னு சொன்னால் உதவி செய்ய மாட்டான், லா என் சுர் உதவி செய்யக்கூடாது, அவன் உதவி செய்யக்கூடாது, கட்டளை விளக்கல்வினை. அப்போ லா லாபம் சேர்த்துட்டு கடைசி எழுத்துக்கு சுக்கும் போட்டால் விளக்கல், கடைசி எழுத்துக்கு சுக்கும் போடலன்னு சொன்னால் அது வருங்காலத்தில் எதிர்மறை. அப்போ எஃபாலு எஃபால் ஆணி, லா எஃபாலு லா எஃபால் ஆணி. அப்போ எஃபாலு எஃபால் ஆணி இருக்குல்ல, மூணு வச்சதுனால லா எஃபாலு லா எஃபால் ஆணி லா எஃபாலூன, இது செய்ய மாட்டார்கள்ங்கிற அர்த்தம். விளக்கில் எப்படி வருது, லா எஃபால் லா எஃபாலா லா எஃபாலு, அவன் செய்யக்கூடாது, அவர்கள் இருவர் செய்யக்கூடாது, படம் செய்யக்கூடாதுன்னு செய்ய வேண்டாம் அந்த கருத்தில் வந்துடும். அதே மாதிரி வந்து இந்த இஃதாலா உள்ள இல்லத்தெழுத்துக்கு பார்த்தீங்களா, நடுவுல இல்லத்தெழுத்து, அதை இஃதாலா மாற்றும் பொழுதும் இதே சட்டம் தான் வரும். எதை சட்டம், அமுரடைக்கு பார்த்தீங்கல்ல அதே சட்டம், வருங்காலத்தில் லாபம் சேர்ந்த. வருங்காலத்தை எப்படி சொன்னீங்க, எகு தயிரும் எகுத்தாருந்தீங்க, எகு தயிரும்னு இருந்துச்சு அதை எகுத்தாருன்றீங்க, அது லாபம் சேருங்க, லா எகுத்தார் எகுத்தாருன்னு சொன்னீங்க வருங்காலம், லாபம் சேர்த்து கடைசி சுக்கும் செய்யணும், லா எகுத்தார். ஆனால் சொல்ல முடியாது இப்படி, ஏன் ரெண்டு சுக்கும் வந்துருச்சு. அப்போ கீழே உள்ளபடி லா எஹ்தர் லா எஹ்தார் என்று சொல்லாம எப்படி சொல்லணும், லா எஹ்தர் என்று சொல்லணும். அது மாதிரி எஹ்தார் ஆணி இருக்கிறது, அதில் லாபம் சேர்க்க வேண்டியது, மூணு எடுக்க வேண்டியது, லா எஹ்தாரா ஒன்றும் செய்ய தேவையில்லை. அப்போ எஹ்தாருன்னு லா எஹ்தாரு ஒன்றும் செய்ய தேவையே இல்லை. அப்புறம் தகுத்தாரு தகுத்தாரு உள்ள லாபத்தை லா தஹ்தார் ரெண்டு சுகணும். அப்போ லா தஹ்தர் அப்போ தகுத்தா ராணி லா தகுத்தாரா ஒன்றும் செய்ய தேவையில்லை. லா லா எஹ்தார்னு இங்கே ரெண்டு சுகணும், லா எஹ்தர்ன லா எஹ்தார்னு வரும், இங்கே என்ன வந்துருது லா எஹ்தர்ன. இந்த இதில் இதன்படி இல்லை பாருங்கள், இதெல்லாம் கரெக்டாக வருது, தக்தாராணி லா தக்தாரா லா எஹ்தார்ன லா எஹ்தர்ன. அப்போ இந்த வருங்கால வினையை சொல்லிட்டு வரும்பொழுது இந்த விளக்கல் வினையை சொல்லும் பொழுது முதல் மூன்று அதாவது ஒருமைகளையும் பெண்பால் பன்மைகளையும் அழிவு போய்விடுகிறது, இருமையிலையும் ஆண்பால் பண்பையிலையும் அழிவு. மூணுக்கு மூணு இரண்டு சொன்னோம்ல, அமரு காய் ஒரு சொன்னோம்ல, படற்கை எவ்வளவு சொன்னோம்ல, அந்த மாதிரி இந்த ஆறு சொற்கள் எடுத்துட்டீங்கன்னா மூன்று சொற்களில் வந்து ரெண்டு சுக்குனு வர்றதுனால அழிவு போயிடும், மீதி மூன்று சொற்களில் ரெண்டு சுக்குனு வராதுனால அழிவு இருக்கும். அப்போ லா எஹ்தர் லா எஹ்தாரா லா எஹ்தாரோ லா தஹ்தர் லா தஹ்தாரா லா எஹ்தர்ன, இது படற்கை எவ்வளவு. முன்னிலை என்னது, அதே மாதிரி தான் தகுத்தாரு லா தகுத்தார் லா தகுத்தார் சொல்லலாமா சொல்லக்கூடாது, எப்படி சொன்னேன் லா தகுத்தர் லா தகுத்தார்னு இருக்குது, அதை மாற்றி ஆகணும், லா தகுத்தர் தகுத்தா ராணி லா தகுத்தாரா தகுத்தாரூன லா தகுத்தாரு தகுத்தாரீன லா தகுத்தாரி தகுத்தா ராணி
லா தஹ்தாரா. அப்புறம் தகு தார்ன லா தஹ்தா லா தஹ் தர்ன தார்னன்னு வரும் தர்ன. அப்போ இங்கே என்ன வருதுன்னு கேட்டால் அந்த முன்னிலை எவ்வளவு வந்த மாதிரி மூன்று இடங்களில் இங்கே மூன்று இடங்கள் என்ன வருது என தகுத்தா ரெண்டு இடங்களில் தகுத்தாறு என்பதில் வந்து லா தஹ்தார் அழிவு போயிடுது. தகுத்தார் அணியில் போக மாட்டேங்குது லா தஹ்தாரா தகுத்தார் உன்னோட போக மாட்டேங்குது. தகுத்தார் இல்லை லா தகுத்தாரி போக மாட்டேங்குது அழிவு இருக்குது தகுத்தார் அணியில் இருக்குது. அப்புறம் லா தகுத்தார்ன்னு அழிவு போயிடுது லா தகுத்தார்னு வந்து லா தகுத்தார். அப்போ இந்த இடத்துல வந்து ரெண்டு இடத்துல அதான் முதல் இடத்து முன்னிலையில் வந்து ஃபர்ஸ்ட்லேயும் கடைசி எழுத்து நாலு நடுவுல நாலு சொல்ல விட்டுட்டு இந்த முதல் கடை சொல்லுக்கு வந்து அழிவு போயிடுது. நடுவுல நாளுக்கு இருமைக்கும் ஆண்பால் பண்மைக்கும் என்ன செய்யறதில்ல ஆண்பால் பண்மைக்கும் பெண்பால் உரிமைக்கும் வந்து போகிறதில்ல அழிவு இருக்கும். எதனால் இருக்கிறது என்று கேட்டால் இங்கே ரெண்டு சுக்கும் பஞ்சாயத்து வரல. ரெண்டு சுக்கும் பஞ்சாயத்து வந்தால் தான் நம்ம என்ன செய்யணும் அழிவை எடுக்கணுங்கிற பிரச்சனை வரும். அழிவு இருந்துட்டு போகுது அப்படி இது மஜூர் இப்படி. அதுக்கப்புறம் வந்து இஃப்தா அளவுக்கு இஸ்மல் பாயல் இருக்குல்ல இஃப்தா அளவுக்கு என்ன செய்யறது இஸ்மல் பாயல். இஸ்மல் பாயல் எப்படி சொல்லுவோம் இஃப்த மலை முஹத்தமிலும் ஃபஅலனா ஃபாயிலும் அஃஃபஅலனா முஃபீலும் ஃபஅலனா முஃபஈலும் ஃபஅலனா முஃபாயிலும் தஃஅலனா முதஃபஈலும் தஃஅலனா முதஃபாயிலும் இஃப்தாலனா முஃப்தஈலும் இஃப்தாலுக்கு இஸ்மல் பாயல் என்ன முஃபுத்தஈலும் என்று வரும். முஃபு தயிரும் என்ன சட்டம் நீங்கள் பாருங்கள் முஃபு தயிரும் முஃபு தயிரும் இந்த முகு தயிரும்ல தை வந்துருச்சு வருங்க முகு தயிரும் சொல்ல முடியாது. முகுத்தாரும் முகுத்தாரெலாம் பேர் வைக்கிறாங்களா அதெல்லாம் வந்தா இஃப்தால் வந்துடுது இசு தயாரில் இருந்து முகு தயிரும் முகுத்தாரும் முகுத்தாரும் வேற ஒன்றும் கிடையாது ஒரே சட்டம் தான். அப்போ கடைசி வரைக்கும் அதே மாதிரி தான் முகுத்தாரும் முகுத்தாராணி முகுத்தயிராணி முகுத்தாராணி முகுத்தாரூண முகுத்தயிரூண முகுத்தாரூண முகுத்தாரத்துன் முகுத்தயிரத்துன் முகுத்தாரத்துன் முகுத்தயிரத்தாணி முகுத்தாராத்தா முகுத்தாரத்தாணி முகுத்தாராத்துன். அப்போ முகுத்தாரூன் என் இஸ்மல் பாயல் சொல்வதாக இருந்தால் என்ன செய்யணும் ஒரே ஒரு வேலை தான் செய்யணும். இல்லத்திற்கு ஹரக்கத்து முன்னாடி ஃபத்தகு இருக்கிற காரணத்தினால் அது அழிவை மாற்றி விட்டுற வேண்டியது. வழக்கமாக நீங்கள் சிமன் பாயில் சொல்லுவீங்கல்ல இஃப்தா அளவுக்கு அந்த மாதிரி சொல்லிக்கிற வேண்டியதுதான். இதில் வந்து இஸ்மல் மஃபூல் எடுக்கணும்னு வைங்க அங்கே தான் ஒரு டேஞ்சர் இருக்குது. என்ன டேஞ்சர் இருக்குன்னு கேட்டால் இஸ்மல் பாயில் வந்து முஃபுத்த அழியும் இஸ்மல் மஃபூல் என்னது முஃபுத்த ஆளும் சாதா எழுத்து சொன்னேன் இல்லத்து இல்லாத எழுத்தாக இருந்தால் முஃபுத்த அழியும் இஸ்மல் பாயில் முஃபுத்தாலும் இஸ்மல் மஃபூல். அப்போ இந்த இஃப்தாரவுக்கு சொல்வதாக இருந்தால் என்ன செய்யணும் முஃபுத்தயிரும் இஸ்மல் பாயில் முஃபுத்தயரும் இஸ்மல் மஃபூல். இதை என்ன செய்யணும் முஃபுத்தயரும்னா முஃபுத்தயரும் தயன் வந்துருச்சு முஃபுத்தாரும். அப்போ இஸ்மல் பாயில் முஃபுத்தார் தான் அதாவது இஸ்மல் பாயிலுக்கு இஸ்மல் மஃபூலுக்கு இஃப்தாரோட எந்த வித்தியாசமும் இருக்காது. அதாவது இஃப்தார்னா தேர்ந்தெடுத்தான் முகுத்தாரும் தேர்ந்து எடுப்பவன் தேர்ந்தெடுக்கப்பட்டவன் ரெண்டுக்கு அந்த சொல்லுதான். அந்த இடத்தை வைத்து நம்ம என்ன செய்வோம் இது இஸ்மல் ஃபாயிலாக வந்திருக்குது இது இஸ்மல் மஃபூலாக வந்திருக்குன்னு சொல்ல முடியுமே தவிர அந்த சொல்லை மட்டும் வைத்து சொல்வதாக இருந்தால் ரெண்டு அர்த்தம் அதுக்கு இருக்குது. அப்போ எகுத்தம் அளவுக்கு முகுத்தமிலும் இஸ்மல் ஃபாயிலு முகுத்தமலும் இஸ்மல் மஃபூலு அந்த கடைசிக்கு முந்தைய அந்த வித்தியாசம் இருக்கிறதுனால இஸ்மல் பாயில் இஸ்மல் மஃபூல் நம்ம பழிச்சுன்னு தெரிஞ்சிடும். இந்த இஃப்தால் அவள் என்ன தெரியாதுன்னு கேட்டால் இஸ்மல் பாயில் இஸ்மல் மஃபூலுக்கும் வேறுபாடு இருக்காது. முகுத்தயிரும் முகுத்தாரும் முகுத்தயரும் முகுத்தாரும் நமக்கு அந்த ஒரு சட்டம் தானே. முகுத்தயிரும்ல என்ன சட்டம் இருக்குதோ அதே தான் முகுத்தயரும் என்பதிலும் இருக்கிறது. என்ன சட்டம் இருக்கிறது இல்லத்துக்கு ஹரகத் இருக்கிறது முந்திரத்துக்கு ஃபத்தஹ் இருக்கிறது அழிவாக மாற்றணும். அப்போ முகுத்தயிரும் முகுத்தாரும் முகுத்தயரும் முகுத்தாரும் ரெண்டு ஒரே மாதிரி அப்படி சொல்லிவிட்டு சிறப்பு செய்வீங்க. அதே மாதிரி தான் முகுத்தாரும் முகுத்தாராணி முகுத்தாரூன முகுத்தாரத்தும் முகுத்தாரத்தாணி முகுத்தாராத்தும். அப்போ இஸ்தாவை ஃபுல்லாக பார்த்துக்கணும். அதாவது 12 அமைப்புகளில் வந்து
அஃபாலோட இல்லத்து சட்டம் வரும், பார்த்து முடிச்சிட்டோம். இஃப்தாலோட வரும், அதையும் பார்த்து முடிச்சிட்டோம். எதுக்கு படிச்சிருக்கு எல்லாமே? நடுவுல இல்லத்துக்கு உள்ளது. இல்லை நடுவுல இல்லத்தில் இருக்கக்கூடிய சொற்களில் இந்த பனிரெண்டு அமைப்பில் மாற்றும் பொழுது என்னவாக அதில் வந்து அஃபாலோட இல்லத்து சட்டம் வந்துக்கிட்டு இருக்கும், அது மாதிரி இஃப்தாலோட வந்துக்கிட்டு இருக்கும், அடுத்து இதில் வர இன்ஃபாலோட வரும். வரக்கூடிய நாள் வராத எட்டு இருக்குல்ல, வரக்கூடிய நாள் இது இஃப்தாலுக்கு அப்புறம் இன்ஃபால, இன்ஃபாலன்னு உதாரணமாக கவலைன்னு இருக்குது. இன் கவலை, நீங்கள் இன்னும் கழிச்சிருந்த கவலை கிட்ட செஞ்சீங்க, காலை நீங்கள் இல்லை இன் காலை, கவலை இன் கவலை உள்ள அதே சட்டம் வர்த்தனை செய்யுது. இன் கவலை, இன் கவத, இன் காத. அப்போ வந்து இன் கவதை என்று வந்தால் என்ன செஞ்சேன், கவன்னு வந்துருச்சுல, இன் கவ வாவுக்கு கடக்கத்து முன்னாடி பார்த்தாரு பா கவனா கான் மாறிக்கணும். அப்போ இன் அடுத்து இன்ஃபோல் எடுத்துறோம், இன்ஃபோல் எடுத்தோம்னா இன் காத இன் கவதன் இருக்கும். என்ன செய்யணும், இன் காத. இது என்ன புது சட்டமா? இதெல்லாம் நம்ம அஃபாலை இஃப்தாலை இன்ஃபோல் பிரித்து படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஒரு சட்டம் தான், என்ன சட்டம், இஃப்தாலோட என்ன சட்டமோ அதான் இன்ஃபோலையும் பார்க்குறோம். என்ன சட்டம், இல்லத்துக்கு ஹரக்கத்து முன்னாடி பத்தகு. அப்போ இன் கவ, கவனா கா, இன் காத. அப்போ இன் கவதை வந்து இன் காதன்னு ஆயிரும். இன் கவதாண்டு வரும் இன் காதா. இதை சொல் அசல் சொல்ல வேண்டியதை மட்டும் போட்டிருக்க அந்த இடத்துல, இன் கவத இன் காத, இன் கவதா இன் காதா, இன் கவது இன் காது. அப்புறம் இன் கவதத் இன் காதத், இன் கவதத்தா இன் காதத்தா. அப்புறம் இன் கவதுன இன் கவதுனு வரும், அது என்ன வாவாய்ப்பை மாற்றி இன் காதுனு அப்புறம் வரும். அப்புறம் என்ன செய்யணும், இன் கதனு மாறிக்கும். அப்போ இன் காதுனு சொல்றது ரெண்டு அழிப்பு, ரெண்டு சுகம் வருதுல்ல, அதான் முதல் அஞ்சில் வந்து ரெண்டு சுகம்னு வரல. உங்களுக்கு இஃப்தால பார்த்த மாதிரி தான், இருத்தார இருத்தாரா இருத்தாரோ இருத்தாரத்து இருத்தாரத்தா இருத்தாரன்னீங்கல்ல, அங்கே வந்து ரெண்டு சுகம் வர்றதுனால என்ன செஞ்சு அழிவு எடுத்துட்டீங்கல்ல, அதே தான் இங்கேயும் வருது. எப்படி வருது, இன் காத இன் காதா இன் காது இன் காதது இன் காது தான் இன் காதுன இன் காதுன்னு சொல்லக்கூடாது, இன் கதுன இன் காதுன்னு வரும். நம்ம என்ன செய்யக்கூடாது, அப்படி சொல்லக்கூடாது. ஏன்னு கேட்டால் ரெண்டு சுகம் வந்து விட்டது. இதில் வந்த மாதிரி தான் கடைசி வரைக்கும் இன் கதுத்த இன் காதுதன் வரும். இன் காது தன என்ன செய்யணும், இன் கதுத்த கதுத்தன் சொல்ல இன் கத்தன்னு சொல்லணும். அது எழுத்து இலக்கணத்தில் உள்ளது. சுக்கும் வச்ச தாளுக்கு பின்னாடி தேவந்தான், அந்த தாளை வந்து தேயத்தை மாற்றிக்கணும். எழுத்து தாளாக இருக்கு, சொல்லுவோம் எப்படி சொல்லணும், இன் கதுத்தன்னு சொல்லக்கூடாது, இன் கத்த இன் கத்தன்னு சொல்லணும். அந்த தாளை தேய உச்சரிக்கணும். இது வந்து எழுத்து பாடத்தில் குரானை எழுதி ஓதினதுல நம்ம நினைஞ்சிருக்கிறோம், அதை விளக்கி இருக்கிறோம். இப்போ நம்ம இன் கதுத்தன்னு சொல்லிக்குவோம் புரியறதுக்காக வேண்டி. இன் கதுத்த இது ரெண்டு சொல்லணும் வருதா, இன் காதுத்தன்னு வந்துச்சு, அழிவை எடுத்துட்டோம். இன் கத்த இன் காதுத்துமா இன் கத்துமா இன் காதுத்தும் இன் கத்தும் இன் காதுதி இன் கத்தி இப்படி வந்துடும். அப்போ இது மொத்தமாக சொல்வதாக இருந்தால் முதல் அஞ்சில் மட்டும்தான் அந்த அழிவு இருக்கும், மீதி உள்ள இடத்துல அழிவு இருக்காது. எதனால் இருக்காது, ரெண்டு சுகம் தான் காரணம். இந்த அவ்வளோவும் என் அழிவு இல்லை, என் காதுன ரெண்டு அழிவு, என் கதுன என் காதுத்த என் கத்த என் காது துமா கது துமா இப்படின்னு வந்துடும். அப்போ எப்படி சர்வ செய்யணும், என் காத என் காதா என் காது என் காதத்து என் காதத்தா என் கதுன என் கத்த என் கத்துமா என் கத்தும் என் கத்தி என் கத்துமா என் கத்துன என் கத்து என் கத்துனா என் கதுனா. அப்போ என் கதுனால் இந்த இதில் கூட தாழ் உச்சரிப்பு வரும் இல்லைங்களா, இந்த ஏழுலையும் தாழ் உச்சரிப்பு தேய மாறிக்கும். என் கத்த என் கத்துமா என் கத்தும் என் கத்தி என் கத்துமா என் கத்துன என் கத்து, இது வரைக்கும் தாழ உச்சரிக்க கூடாது, தேயத்தான் மாற்றிக்கணும். இது வந்து நரம்புல வராது, இது சரப்புலையும் வராது, இது எழுத்து இலக்கணத்தில் வர்றது சரியா. இது அந்த இதில் போடுறோம் செய்யும். அப்போ இன்ஃபாலோவுக்கு தனி சட்டமாக நீங்கள் பார்த்ததில்ல, இதுவரைக்கும் ஒன்று ஒரே தான் அமௌண்ட்டில் இருந்துட்டு இருக்கு. என்ன வருது, இல்லத்துக்கு அரக்கத்து முன்னாடி பத்தது அழிவை பார்த்து, ரெண்டு சுப்பூன் வருது அழிவை ஏழு, அதான் இதில் இதுலேயும் வருது. இஃப்தாலோட என்ன படிச்சீங்களோ இன்ஃபாலோட அதே தான் சேம் ரெட்டும் அதே சட்டம் தான் வருது.
சரி, அதுக்கப்புறம் வந்து உன் பொயில, என் பாடலுக்கு மஞ்சள் உன் பொயில, உன் பொயிலன்னு சொல்றீங்க. உன் பொயிலன்னு சொல்லும் பொழுது இதுல வந்து என்னாவது, உன் குவித குவின்னு வருது, வா வந்ததுல உன் குவி குவின்னு வந்தா என்ன சொல்லணும்னு படிச்சிருக்கணும். எங்கெல்லாம் குவின்னு வருது என்ன செய்யணும், அதை கீண்டு மாற்ற வேண்டும். குவின்னு வந்தா என்ன செஞ்சிருந்தேன், கீண்டு மாத்திரணும். அப்போ மாத்தணும்னு சொன்னா என்ன, உன் குவித, உன் குவிதன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா குவி வாவுக்கு கசரு, முந்தின இடத்துக்கு லம்மு, கசருக்கு லம்முக்கு மேட்ச் ஆகாது. அதனால என்ன செய்வாங்கன்னு கேட்டால், இந்த கசருக்கு ஏற்ற ஹரக்கத்தை காபு கொடுத்துருவாங்க. கசருக்கு ஏற்ற ஹரக்கத்து எது, கசருக்கு ஏற்ற இது வந்து காபுக்கு என்ன செய்வாங்க, அந்த கசரையை மாற்றிடுவாங்க. மாற்றி என்ன செய்வாங்க, அந்த பாவை ஏ மாற்றிடுவாங்க. அப்போ உன் குவித என்பதில் உன் கீதன்னு சொல்லணும். குவி என்று சொன்னால் கீது அப்படி படிச்சுக்கிறது. எங்கெல்லாம் குவி லுவி வந்து வருகிறதோ அது என்ன வாயிருந்தே, லீ கீ, முவினா மீ, லுவினா லீ, சுவினா சி, இப்படி எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் என்ன செஞ்சிருந்தேன், இப்படி மாற்றணும் என்பதை அந்த உகுத்துயரை படித்தாதே தான். இசுத்தயரை விட உகுத்துயிர என்ன செஞ்சிடும், உகுத்தீரன் படித்தோம்ல அத்தே சட்டம் தான் இதுலேயும் வருது. அப்போ உன் கீத, உன் குவித என்பதை உன் கீத, அதில் வந்து வாவு வந்து ஏயாக மாறுகிறது, அது ஒரு இல்லத்து இருக்குது. உன் உன் கீதா, உன் கீது, உன் கீத, தூண் கீதா வரைக்கும் அப்படி போயிடும். அதுக்கப்புறம் வந்து பெண்பால் பண்மையில் என்ன வாயினே, உன் கீதுன, உன் கீதுன, ரெண்டு சொல்லுவதா, உன் கீதுன. அப்போ இந்த அஞ்சிலையும் வந்து ஏ இருக்கும், ஆறாவதுலேருந்து கடைசி வரைக்கும் ஏ இருக்காது. உன் கித்த, உன் கித்துமா, உன் கீதுத்தன்னு வரும். உன் கீதுத்த சொல்லாமல் என்ன செய்யணும், உன் கீதுத்த, உன் கீதுத்துமா, உன் கீதுத்துமா, அசல் வந்து உன் கீதுத்தும் ஏ, ஏன்னா உன் கீதன் ஏ இருந்துச்சுல, இங்கெல்லாம் ஏதான இருந்துச்சு, அந்த ஏ வந்து எங்கே வரல, அந்த பெண்பால் பண்மையில் சென்ற கடவுடையில் பெண்பால் பண்மையில் இருந்து தன்னிலை பண்மை வரைக்கும் உள்ள சொற்களில் வந்து என்னவாயிரு அந்த ஏ போயிடும். எதனால் போகிறது என்றால், ரெண்டு சுக்குன் காட்ட வருது. அப்போ ரெண்டு சட்டம் தான் இதுலையும், என்ன சட்டம், ரெண்டு சுக்குன் சட்டம் இந்த வீதி எல்லா சொற்கள்லையும் இருக்கிறது. முதல் அஞ்சு இடத்துல என்ன இருக்கிறது, அந்த குவின்னு வர்றது வந்து ஏயா மாறும்ல, குவி என்பது கீண்டு மாறும்ல, அந்த ஒரு பொதுவான சட்டத்தின் பிரகாரம் அதில் மாறிக்கிறது. அப்போ இதை மொத்தத்தை எடுத்துக்கிட்டீங்க என்று சொன்னால், அத்தனை வந்து பூ என்பது கீண்டு மாறிக்கிறது அனைத்துலையுமே. இந்த கடைசியில் வந்து ஏங்கிறது போயிடுது, ரெட்டை ரெண்டு மாற்றம். இந்த முதல் அஞ்சில் வந்து ஒரு மாற்றம், இந்த கடைசியில் உள்ள இதில் ரெண்டு மாற்றம் வருது. என்ன ரெண்டு மாற்றம், உம் குவிதான் கூ இருந்துச்சுல, கூ கீயாக மாறிக்கிடுச்சு, அந்த மாற்றம் இருந்துகிட்டு இருக்குது. அதில் வந்து அந்த ஏயை காணும் இன்னொரு மாற்றம். அப்போ இன்ஃபால உள்ள உம் குயிலன்னு எடுக்கும் பொழுது அந்த ஃபூ என்பது ஃபீயாக மாறுதுல, அது ஒரு இல்லத்து சட்டம். அதுக்கப்புறம் வந்து ரெண்டு சுக்குன் வர்றதுனால அந்த ஃபீல் உள்ள ஏ போயிடுதுல, அது ஒரு சட்டம். இப்போ முதல் அஞ்சு சொற்களில் ஒரு சட்டம் தான் இருக்குது. என்ன இருக்குது, குவி என்பது கீண்டு மாறுகிறது. உன் குயித குவித, உன் கீத, உன் குவிதா, உன் கீதா, உன் குவிது, உன் கீது, உன் குவிதத்து, உன் கீதத்து, உன் குவிதத்தா, உன் கீதத்தா, இது வரைக்கும் வந்து குவி என்பது கீண்டு மாறுது. சரியா, அதாவது காப்புக்கு லம்பு இருந்தது கசரா மாறிக்கிறது. அதுக்கப்புறம் உன் கீதுன, இங்கே மாறத்தான் செய்கிறது, ரெண்டு சுக்குனாலும் இப்போ ஏன் போயிடுது, போனவுடனே உன் கீதுன. அப்போ இங்கே இந்த அஞ்சில் வந்து ஒரு மாற்றம், இதில் ரெண்டு மாற்றம், அதாவது காப்பு கசரையும் செஞ்சு விடுறோம், ஏவும் ஏஐஎம் ஏஐ வந்து எடுத்துடும் செஞ்சிருக்கோம். உன் கித்து ரெண்டு ரெண்டு மாற்றம் வந்துருச்சு. அப்போ உன் கித்த, உன் கித்துமா, உன் கித்து, உன் கித்து, இதே மாதிரி தான் எல்லாமே. அப்போ இது புது சட்டம் ஒன்றும் கிடையாது, துறையில் உள்ள நீங்கள் பார்த்த அதே சட்டம் தான் இதுலேயும் வந்திருக்கு. சரியா, அதுக்கப்புறம் வந்து இதுக்கு வருங்காலத்துக்கு வாங்க, எதுக்கு வேகமாக போகிறோம்னா, இது இது தனி சட்டம் கிடையாது, இது ஒரு எடுத்துக்காட்டுக்காக உங்கள்கிட்ட சொல்கிறோமே தவிர, நீங்கள் எந்த மாதிரி அமைப்பில் வந்தாலும் சரி, இந்த பொதுவான சட்டங்கள் சில சொன்னோம்ல, அதை யாபகத்தில் வச்சுக்கிட்டீங்கன்னா இதுவே அமலாகி போயிடும். இப்போ இன் கவதன்றது வருங்காலம் என்ன,
என் கவிது, நீங்களே இப்ப சொல்றோம் என் கவிது, என்னது கவின்னு வருது. இதுல என்ன சட்டம் இருக்கு? இல்லத்துக்கு அடுத்து முன்னாடி பார்த்த என் காது, என் கவிது, என் காது, என் கவிதானி, என் காதானி, என் கவிதூன, என் காதுன. அதுக்கப்புறம் தன் கவிது, தன் காது, தன் கவிதானி, தன் காதானி, என் காதுன, என் கதுன. இங்கே ரெண்டு ரெண்டு சட்டம் வருது. அப்போ இந்த இந்த அஞ்சலையும் வந்து என்ன செய்யுது கேட்டால் வாவு அழிவை மாறிக்கிறது. என் கவிது, என் காது, என் காதானி அழிவை மாறி வந்திருக்கு. என் காதுன. அப்போ என் கவி இந்த முதல் அஞ்சல் என்ன வருது என்று கேட்டால் என் கவி என்ற இடமெல்லாம் என் கா, என் கா, என் கா, என் காடே வந்துருது. அந்த ஆறாவது இடம் பெண்பால் பன்மை படத்தையில் பட்டு என்ன செய்யுதுன்னா என் காதுனன்னு வருது. அது சட்டப்படி வந்துருச்சு. வந்த பிறகு பார்க்குறோம் ரெண்டு சூழ்நிலை வருது. இப்போ என் கதுனை அப்போ இந்த ஒன்று இந்த இதில் வந்து ரெண்டு ரெண்டு இல்லத்து வேலை, மீதி அஞ்சலே ஒரு இல்லத்து வேலை. அதில் என்ன வேலை? வாவை அழிவா மாத்திர ஒரு வேலை. இங்கே வந்து வாவை அழிவா மாற்றி பிளஸ் இந்த அழிவை எடுக்கிறது. வாவை அழிவா மாற்றுறது ஒரு வேலை, இரண்டு சுக்குங்கிறதுக்காக வேண்டி அந்த மாற்றி அழிவை தூக்குறது ஒரு வேலை. அப்போ என் கதுனை. அதே மாதிரி தன் காது, தன் கவிது, தன் காது அழிவா மாறி இருக்குது. தன் கவிதானி, தன் காதானி, தன் கவிதூன, தன் காதூன, தன் கவிதீன, தன் காதீன, தன் காதானி. இது அஞ்சலையும் ஒரு பிரச்சனை இல்லை, ஒரே மாற்றம் தான் வருது. அப்புறம் தன் காதுன. இங்கே என்னடா கேட்டால் அழிவா மாறுது. அப்போ ரெண்டு சூழ்நிலை வந்து விடுகிறது. அப்போ அழிவை எடுத்துடுறோம். தன் கதுன. அப்போ அந்த இந்த பெண்பால் பன்மை, அந்த பெண்பால் பன்மை, படற்கை பெண்பால் பன்மை, முன்னிலை பண்பாடு பண்மை, இந்த ரெண்டு இடத்துலையும் வந்து நம்ம அந்த அழிவு போய்விடுகிறது. எதனால் போகுது? இரண்டு சுக்குனுக்காக போகிறது. அதுக்கப்புறம் அன் காது, அன் கவிது, அன் காது, நன் கவிது, நன் காது. இதை மொத்த சர்வசுரத விஜயனே என் காது, என் காதானி, என் காதுன, தன் காது, தன் காதானி, என் கதுன, தன் காது, தன் காதானி, தன் காதுன, தன்காதீன, தன்காதானி, தன் கதுன, அன் காது, நன் காது. இப்படிங்கிற மாதிரி இன்ஃபாடோவுடைய அமைப்பில் மாற்றினீங்கன்னா, அதாவது நடுவில் இல்லத்தி இருக்கக்கூடிய சொற்களை இன்ஃபாடை என்று மாற்றினீங்க என்று சொன்னால், அந்த இஃதாலவுக்குரிய அதே மாதிரியான ஒரு சட்டம் தான் என்ன செய்யும் வரும், வித்தியாசம் ஒன்றும் கிடையாது. அதுக்கப்புறம் வந்து இன்ஃபாலவுக்கு வந்து வருங்காலம் சொல்லணும். இப்போ வருங்காலம் என்ன? சேம் அதே சட்டம் தான். என் கவிதும், என் கவிதும்னு சொல்லலாமா? என் கவிதான் சொல்லுவோம். இப்போ என் கவிது மஜு கூட்டியிருப்பார். என் கவிதுங்கிற அந்த வருங்காலத்தில் இது வந்து அதை செயற்பாட்டு வினையாக சொன்னால் எப்படி சொல்லுவோம்? யுன் கவது, என் கவிது, யுன் கவது. இப்போ என்ன செய்யணும்? அழிவ மாற்ற வேண்டியதுன்னா யுன் காது. அப்போ யுன் காது, யுன் காதானி, யுன் காதுன்னு துன்காது, துன்காதானி வரைக்கும் அந்த வாவு அழிவ மாறிக்கொண்டே வருகிறது. அப்புறம் யுன் காதுன அழிவ மாறுது, ஆனால் ரெண்டு சுக்குங்கிற ஒரு இடையூறு வருகிறது. யும் கதுன. முதல் அஞ்சில் ஒரு மாற்றம், இதில் வந்து இரு மாற்றங்கள். மறுபடி துன்காது அழிவ மாறுது. துன்காதானி, துன்கவிதானி, துன்காதானி, துன்கவிதூன, துன்காதூன, துன்கவிதீன, துன்காதீன, துன்கவிதானி, துன்காதானி, அப்புறம் துன்காதுன, துன்கதுன, ரெண்டு மாற்றம். இந்த அஞ்சில் ஒரு மாற்றம், அதை பெண்பால் பன்மையில் மட்டும் ரெண்டு மாற்றம், மற்றதெல்லாம் ஒரு ஒரு மாற்றம். தண்டிலையில் வந்து உன்காதும் நுண்காதும் வந்துடும். இது என்னது? இன்ஃபாலவுடைய சட்டம். அந்த இன்ஃபாலவுடைய நீங்கள் வந்து படற்கையை அவர்கள் எடுக்கிறீங்க வைங்க, இதே மாதிரி தான் இஃப்தாலவுக்குள்ள மாதிரி தான் இல்லாமல், அதனால் வேகமாக கடந்துட்டு அடுத்த படத்துக்கு போயிடலாம். அதுக்காக தான் அப்போ என்ன என் கவிதும்னு வருமா? என் கவிதையில் இருந்து தான் எதை எடுக்கணும்? ஏவல் வேணும் எடுக்கணும். என் கவிதை எப்படி மாறி இருக்கும்? என் காதுன்னு மாறிடும்ல. அப்போ என் காது வச்சுக்கிடுவோம். என் காது என்பதில் லீயை சேர்க்கணும். எதுக்கே? அவன் செய்யட்டும். என் காதுனா கட்டுப்பட்டான். அப்போ என் லியன் காத், அவன் கட்டுப்படட்டும் அப்படி சொல்வதாக இருந்தால் லியன் காத் என்று வரும். ஆனால் ரெண்டு சுக்கம் வர்றதுனால் லியன் கது என்று சொல்லணும். லியன் காத் என்று இருக்கும். காது என்று சொல்றது வந்து என் காதுன்னு வருங்காலம் தானே, அது வச்சுக்கிறங்க, அது இல்லாமல் சேருங்க. லியன் காது, லியன் காதுன்னு வாயிருது, ரெண்டு சுக்குன் வந்துடுது. அப்போ லியன் கத் இப்படி வந்துடும். அதுக்கப்புறம் என் காதானி,
லியன்காதாவில் ஒன்றுமே ரெண்டு சுக்குல வரல, அப்படி சொல்லிட வேண்டியதுதான். என்காதுன்னு லியன்காது ஒரு பஞ்சாயத்தில் இல்லை. அப்புறம் தன்காது அது பஞ்சாயத்து இருக்குது. என்னது லி தன்காது ரெண்டு சுக்கணும், லி தன்காதுன்னு சொல்லும்போது ரெண்டு சுக்குனாவது, அப்போ லி தன்கது, அப்போ தன்காதானி ரெண்டு சுக்கும் வரல, லி தன்காதா. அப்புறம் என் என் காதுன என் கதுன லி என் கதுன லி என் க லி என் க லி என் காதுன லி என் கதுன என்று மாறிக்கணும். அப்போ இதில் என்னன்னு கேட்டால் ரெண்டு சுக்கும் சட்டம் மட்டும்தான், வேறு ஒன்றும் கிடையாது. ரெண்டு சுக்கும் வர்ற இடங்களில் அழிவை எடுத்துருங்க, ரெண்டு சுக்கும் வராத இடத்துல அழிவை வைங்க. வருங்கால வினை சொல்ல எடுத்துக்கிறங்க, லீயை சேருங்க, அது சாதா சொல்லு மாதிரியே கொண்டு போயிட்டே இருக்கீங்க. எங்கே வந்து ரெண்டு சுக்கும் வருகிறதோ எங்கெல்லாம் வருது, இந்த ஒருமையில் ஆண்பால் ஒருமையில் வருது, பெண்பால் ஒருமையில் வருது, பெண்பால் பன்மையில் வருது, மூணு இடத்துல வருது, மூணு இடத்துல வர மாட்டேங்குது, சரியா? அப்போ படற்கை எவ்வளவு வினையில் என்ன சட்டம் வருதுன்னு பார்த்துட்டோமா. நடுவில் வந்து இல்லத்தை எழுதியிருக்கும் பொழுது அதை இஃப்தாலவா இன்ஃபாலவா மாற்றும் பொழுது அதனுடைய படற்கை எவ்வளோ பார்த்துட்டோம். முன்னிலை எவ்வளோ எப்படி வரும் அதை இன்ஷா நாளைக்கு பார்ப்போம்.